நீ முந்தி போயிட்டு இருக்கமா இஸ் ஆன் தி வின் சொன்னாங்க இருக்கலாம் இருக்கலாம் இங்க பாத்துப்போமா பாத்துப்போமா இங்க நல்லதுமா நன்றிமா சரிங்கமா இங்கே இருப்பது வந்து தவத்திரு முருகானந்த அடிகளாருடைய இளமை கோலம் கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் முன்பு எப்படி இருந்திருப்பாங்கிறது இந்த திருக்கோலம் இப்படி இருக்கு இப்போ தவம் செய்த இடம் அந்த இடம்
நீங்களெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தராக முதல் ரோவில் உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க பாப்பா. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்பா. குடக்கூர். குடக்கூர் எந்த ஊர்? பக்கத்தில் பெரிய ஊர் எதுமா? ஜெயங்கொண்டம்னா அரியலூர் மாவட்டமே. மாவட்டம் என்ன படிக்கிறீங்க பாப்பா? எந்த ஆண்டு நீங்கள் இந்த பள்ளியில் சேர்ந்தீங்க? பெற்றோர் என்ன செய்கிறாங்கம்மா? சரி, அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்களா? அம்மா. சரி சரி, உட்காருங்க. நீ சொல்லு பாப்பா. உங்கள் பேர் என்னம்மா? இராலதா. என்ன படி படிக்கிறீங்க? எந்த ஊர்லேருந்து வந்து படிக்கிறீங்கம்மா? செந்துறை. எத்தனை ஆண்டுகளாக இங்கே வந்து பயில்றீங்க? 2004 இங்கே வந்துட்டீங்களா? 2004 11 இயர்ஸ் ஆச்சு ஐயா. இப்போ சின்ன குழந்தைய இங்கே வந்துட்டியாம்மா? அப்போ சரி சரி சரி, பரவாயில்ல. உட்காரு பாப்பா, சொல்லுமா. முனியங்குறிச்சி. எதுக்கு பக்கத்தில்? அதுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஊர் என்ன? அரியலூர். அரியலூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? சுமாரா. சரி சரி, எத்தனை? சரி சரி, இங்கே இங்கெல்லாம் உணவெல்லாம் சாப்பிட்றீங்களா? சரி சரி, நல்ல நல்ல உணவுலாம் கொடுக்குறாங்க. சரிம்மா. எந்திரிங்க பாப்பா, சொல்லுங்க. பா பிரியங்காவா? சரி, என்ன படிக்கிறீங்கம்மா? மூணாப்பு. எந்த ஆண்டு இங்கே சேர்ந்தீங்க? இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? இங்கே 12 வருஷத்தில் இங்கே வந்தீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன உணவு இன்னைக்கு மதியம் சாப்பிட்டீங்கம்மா? சாப்பாடு. அது தவிர என்ன குழம்பு விட்டாங்க? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா. கறி எல்லாம் வச்சாங்க. என்ன வச்சாங்க? கூட்டு. சரி சரி, உட்காரு. பேர் என்ன பாப்பா? சங்கோலி. எந்த பள்ளிக்கூடம் நீங்க இப்ப படிக்கிறீங்க? கேஆர்வி மிடில் ஸ்கூல். நல்ல நிறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். கேஆர்வி மிடில் ஸ்கூல் எங்க இருக்குது? அரியலூர்ல இருக்கு. அரியலூருக்கு பக்கத்துல ஏதோ பெரிய ஊர் பேர் வச்சிருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்தோட பேர் எந்த ஊர்? லிங்கத்தடிமேடு. இது எந்த மாவட்டத்துல இருக்குமா? அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம். நீங்க எத்தனை ஆண்டுகளாக இங்க, எத்தனை வருஷமா இங்க வந்து படிக்கிறீங்க? 6வதுல இருந்து. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க இங்க வந்து? சுமாராக எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் ஆச்சு. பெற்றோர்லாம் என்ன செய்கிறாங்க? எந்த ஊரில் இருக்காங்க? துங்கபுரத்தில் இருக்காங்க. துங்கபுரம் எந்த பக்கத்தில்? ஏரியா பெரிய ஊர் பெரம்பலூர். பெரம்பலூர் மாவட்டங்களா? ஓகே சரி. நல்லா படிக்கிறீங்களா? ஆர்வத்தோடு படிக்கிறீங்களாம்மா? வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலையை உணர்ந்து படித்து நல்லா மேல் பதவிக்கு வரணும். சரியா? சரி உட்காருமா. அவன் பேர் என்னம்மா? பவித்ரா. பவித்ரா. அவங்க அப்பா பேர் என்ன? பாண்டியன். அம்மா பேர்? வளர்மதி. ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்களா? அப்போ ரெண்டு பேர்ல யார் வந்தாங்க?
ஏம்மா அம்மா பண்ணல அம்மாப்பா இல்ல எந்த ஊர் மணி குணமங்கலம் குணமங்கலம் எந்த மாவட்டத்துல இருக்கு அரியலூர் மாவட்டமா எத்தனை வயசுல நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க அதாவது எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை ஆண்டு இருந்து 3 வருஷம் ஆச்சா சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுறீங்களா இங்க ஒண்ணும் அதெல்லாம் குறை இல்லையா உங்களுக்கு சரி சரி நல்லா இருந்து படிச்சு நல்லா வரணுமா சொல்லுங்கமா சிஸ்டர் பை முதல்ல நீ சொல்லுங்க சரி ஒவ்வொருத்தர பேர் சொல்லுங்க பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க உங்க பேர் என்ன அப்படினே சொல்லுங்க அப்படினு சொல்லுங்க உங்க பேர் நான் சந்தியா நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன் எந்த ஆண்டு இங்க சேர்ந்து இத்தனை வருஷம் ஆச்சு இந்த பள்ளி கூடம் 4 வருஷம் ஆச்சு எந்த ஊர்னு சொன்னீங்க தொண்டைபாடி 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 எந்த மாவட்டத்துல இருக்குமா அது அரியலூர் மாவட்டம் நல்லா படிக்கிறீங்களா படிக்கிறேன் இங்கிலீஷ்ல ஒரு ரைம் சொல்லுங்க பார்க்கலாம் ரைம்லாம் இப்ப தெரியாதுனே இங்கிலீஷ் பா தெரிஞ்சே போ ஆங்கிலத்துல ஏதாவது ஒண்ணுமா ஐ நோ எ கியூரியஸ் லிட்டில் பாய் Who is always asking why? Why this? Why that? Why then? Why now? Why not? Why by the way? Thank you. Papa, you tell me your name. P. Nithya. I am studying in 7th standard. Yes. What is your name? Anandavadi. Anandavadi. What is your name? Arilu Mautam. Arilu Mautam. Do you have two people in Petrol? Yes. Mom. Mom. Do you have a customer? Yes. Do you have a customer? Do you have a customer? Do you have a customer? சரி ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம் கற்க கசரடா கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக கற்றபின் நிற்காதற்கு தக நல்லா படிங்கமா இப்போ உங்க பேர் சொல்லுங்க பாப்பா என் பேர் நாகலட்சுமி நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன் நிறுத்து சொல்லுங்க என் பேர் நாகலட்சுமி நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன் சரிமா எந்த ஊரை சார்ந்தவர் நீங்க எங்க இருந்து கள்ளக்குடி சார் கள்ளக்குடியா கள்ளக்குடினா ரயில்வே அரியல் மாவட்டம் அரியல் மாவட்டமா நல்லா படிக்கிறீங்களா நல்லா படிங்க நீ சொல்லுங்க பாப்பா ராசுமித்ரா 7th ஸ்டாண்டர்ட் சரிமா எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து படிக்கிறீங்க புளியங்குறிச்சி புளியங்குறிச்சி அரியலூர் மாவட்டம் தான அதுவும் நல்லா படிக்கணும் சரியா பெற்றோர்ல யார் இருக்கறமா இருக்காங்க ஆனா ஏழையான குடும்பம் தான இங்க சேர்த்து இருக்காங்க சரி என் பேர் சங்கமித்ரா நான் துங்கபுரத்துல படிக்கிறேன் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு திருக்குறள் என்னென்ப யான எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாணி என்னென்ப ஏழை எழுத்து சரி சொல்றங்களா சரி நான் நீங்க ஒன்னு சொல்லுங்க என் கௌசல்யா 5th ஸ்டாண்டர்ட் டி கிளாஸ் ஆமா எத்தனை வருஷம் ஆச்சு இங்க வந்து நீங்க 4 வருஷம் ஆச்சு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கமா காவேரிபாளையம் காவேரிபாளையம் அரியலூர் தானா சார் அம்மா சொல்லு என் பேர் வி ஸ்வேதா நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்க ஊரு திட்டக்குடி திட்டக்குடினா திருச்சி மாவட்டமா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அங்க இருந்து இங்க வந்து எத்தனை ஆண்டுகளா படிக்கிறீங்கமா எல்லாம் நல்லா படிப்பீங்களா இல்ல வளராரு சாப்பாடு மட்டும் போடுறாரு நல்லா படிக்காம இருப்போம் சொல்லுவீங்களா என்ன சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும் நல்லா படிக்கணும் அதுதான் ஐயா எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் சிறப்பான இதெல்லாம் பண்றாங்க சாப்பாடு சவரணி எல்லாம் எல்லாம் கவனிக்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதனால எல்லாம் வள்ளலார் நெறியில எல்லாம் நல்லா இருக்கீங்களா எத்தனை பேர் முட்டை சாப்பிடுவீங்க யாருமே சாப்பிட மாட்டீங்களா சொல்லுங்க எத்தனை பேர் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா தோட்டம்லாம் உருவாக்கினது யாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுங்களா இல்லை எப்படி இல்லை தானால இருக்காங்க யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாதுகாவலர் வார்டன் வார்டன்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க சரி எங்கே இருக்கீங்க இதெல்லாம் புது கட்டடமாக இருக்கு ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது அதுக்காக 300 குழந்தைகளும் சேர்ந்து இந்த இப்போ காப்பகத்தில் வந்து ஐயா எத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க ஐயா 225 மாணவர் மாணவிகள்
சரி ஐயா, அதாவது எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாங்க சொல்லுங்க ஐயா? 1 முதல் 8 வகுப்பு வரைக்கும். 1வது வகுப்புல படிக்கிறாங்க? 1வதுலேருந்து படிக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து படிக்கிறாங்க ஐயா? அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், மதுரை, சென்னை தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க. எத்தனை ஆண்டுகளாக இங்கே பணிபுரிந்து கல்வித்துறை எடுத்திருக்காங்களா இல்ல எப்படி? இல்ல, தனியார் அரசு உதவி பெறும் நடுநிலை. தங்களது பணியை மிகவும் 15 ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் பணிபுரியறாங்க. 15 பேர் இந்த இல்லத்துல வந்து ஒரு அதுல ஒரு 12 பேர் வந்து பாதுகாவலர் அண்ட் குக்கு அவங்களாவே இருந்துக்கிறாங்க. ஓ, ரொம்ப சிறப்பான செயல்பாடு. நல்லதுயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வணக்கம் ஐயா. தயவு இலிங்கத்தடி மேட்ல வந்து கேஆர்வி நடுநிலை பள்ளி இயக்கிட்டு இருக்கீங்க ஐயா, தலைமை ஆசிரியர் பணிபுரியுங்க. இது வெளி இடங்கள்ல இருந்து இதுக்கு உதவி பண்றதுக்கு எந்த வகையில ஐயா, அது என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இங்க வந்து சேர்ந்தால் எப்படி எப்படியா கிடைக்கும்? அதாவது மற்றவங்க செய்யக்கூடிய உதவிக்கு வந்து ஏடிஜி எக்ஸம்ஷன் வந்து வாங்கி வச்சிருக்கோம். சரி, உங்களுக்கு வந்து உடனே கொடுக்கக்கூடிய உதவி வந்து வசியெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். சரி, அது தவிர வேற என்ன ஐயா இருக்கு? வெளிநாடுகள் இருந்து உதவி பண்றவங்க உதவி பெறதுக்கு வந்து எஃப்சிஎன்ஆர்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். ஆக வெளிநாடுகள் இருந்து உங்களுக்கு உதவி பண்றதா அங்கிருந்து நேரப்பான அந்த எஃப்சிஆர் அந்த கேட்டகரியில் வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து இங்கே வந்துடும். ஆமாங்க, அதுக்கு எக்ஸம்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கும். அது லோக்கல்னா ஏடிஜி, இந்தியாவுக்குள்ளேன்னா வெளிநாடுனா எஃப்சிஎன்ஆர். எஃப்சிஎன்ஆர், ஓகே. அதுக்கு என்ன விரிவு எஃப்சிஎன்ஆர்ங்கிறது? ஃபாரின் ரெகுலேஷன்ஸா?